இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாந்திரிக ரீதியான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழவிக்கூடு. இந்த குழவிக்கூடு தாந்திரிகம்னு சொல்லப்படுதுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஒரு 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 நல்ல ஒரு வேலைகள் செய்யும். எந்த வகையில் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளாதார ரீதியான தடைகள் இருக்கிறவங்க, அதே மாதிரி வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு மூமெண்ட் ஆகணும், நான் முன்னேற்றம் அடையணும், அதே மாதிரி தெய்வ வசியம். வசியம் என்பது அன்பு, சரிங்களா? தெய்வ வசியமாகக்கூடிய அன்புக்கு பண்ணக்கூடிய விஷயங்களும். அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ அன்பானவர்கள் பிரிஞ்சு போகும்போது அவங்கள வரவழைக்கிறது, அதை வந்து நம்ம ஆகர்ஷணம்னு சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க. ஒரு மூணாவது மனிதர்கள் வந்து உள்ளே பூந்து விளையாண்டுருவாங்க. அது கணவன் மனைவி உறவுக்குள்ளே பார்த்திங்கன்னா, யாராவது ஒரு ஆணாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பெண்களோட ஒரு தொடர்புகள் ஏற்படுத்தலாம், பெண்களாக இருக்கிறவங்களுக்கும் வேறு ஒரு சில பேரோட தொடர்புகள் ஏற்படும். இது மாதிரிலாம் நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களில், இந்த மாதிரி விஷயங்களுக்கு, இந்த குடும்ப ஒற்றுமைக்காகவும் இதெல்லாம் வந்து நம்ம சித்த மகாபுருஷர்கள் இதெல்லாம் சொல்லிட்டு போன விஷயங்கள்ங்க. இப்போ இந்த குழவி இது பண்ணும் பொழுது, இந்த மாதிரி விஷயங்களில் ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு விசிபிளாக தெரியுதுன்னா, உங்களுடைய குடும்ப ஜோதிடரை போய் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடித்த ஜோதிடரையோ இல்லை குடும்ப ஜோதிடரையோ ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதுக்குள்ள கிரக ரீதியான நவகிரக அரசர்கள், சுவாமிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது நவகிரக அரசர்களே, அப்போ இவங்களை வந்து நீங்கள் போய் பார்க்கும் பொழுது, அந்த வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது, அது அந்த கிரக பிரீத்தியும் பண்ணிட்டு அதோடு சேர்த்து இதையும் பண்ணும் பொழுது 100%க்கு 100% வெற்றி உறுதி. அப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்களும் வேலை செய்யும். ஏன்னா இதில் சில வீடியோஸில் வரும்பொழுது அவங்களுக்குள்ளேயே சாட் பண்ணி கேட்டுப்பாங்க, ஏங்க இது ரிவ்யூ உங்களுக்கு எப்படிங்க, நீங்கள் பழிச்சுதா அப்படின்னா, இவங்களோட சுயஜாதகம் வேறையாக இருக்கும், இவங்களோட சுயஜாதகம் வேறையாக இருக்கும். அப்போது அந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு இதை பண்ணும் பொழுது, டெய்லி ஒரு 20 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணால் வெற்றி அடையுதுன்னா ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது அந்த குழவிக்கூடு எடுத்துக்கிறது, இந்த குழவிக்கூடு எடுக்கும் பொழுது, இந்த குழவிக்கூடு எடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதை மெதுவாக மேக்ஸிமம் இது உடையாமல் எடுத்துன்னு வர்றது விசேஷம். இது எந்த நாளில் பண்ணலாம், ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு வரும்போது எங்கே அந்த குழவி கட்டியிருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. இதை பண்ணும் பொழுது அந்த குழவிக்கூடை எடுத்துன்னு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு வெள்ளி தாம்பாளம் இருந்தால் அந்த வெள்ளி தாம்பாளத்தில் எடுத்து வச்சிடறது. அதில் வந்து நீங்கள் எடுக்கும்பொழுதே சில நேரத்தில் குழவி இருந்ததுன்னா வெளியே போயிடும், சில இதில் வந்து அந்த குழவியே இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த இதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இதை நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே நுணுக்குங்க. நுணுக்குங்கன்னா அதை பிசைங்க, சரியா? இதை நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா அது அப்படியே மண்ணாயிடும். இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இதை எடுத்துக்கோங்க, ஜவ்வாது எடுத்துக்கோங்க. இந்த ஜவ்வாதுங்கிறது அந்த லிக்விடு விடக்கூடாதுங்க, அதிலேயே பியூர் ஜவ்வாது வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பியூர் புணுகு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பிரட்டுங்க. பிரட்டிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சோண்டு மிளகு தூள், இந்த மாதிரி மிளகு தூளை போட்டுட்டு அதில் நல்லா அதை போட்டுட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இதில் வந்து உங்களுடைய குலதெய்வம், ஒருவேளை உங்களுக்கு பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் சிகப்பு கலர் துணியில் இதை எடுத்து வச்சுருங்க. ஒருவேளை ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் மஞ்சள் கலர் துணியில் எடுத்து இந்த கலவையை எடுத்து போட்டுருங்க. இந்த கலவையை எடுத்து போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்கள் ஒருவேளை தொழிலதிபராக இருக்கும் பட்சத்தில் ஒரு முடிச்சை கொண்டு வந்து உங்களோட சுவாமி இடத்துல வச்சுக்கிறதும், இன்னொரு முடிச்சை கொண்டு போய் உங்கள் தொழில் ஸ்தாபிதத்தில் நீங்கள் உட்காரக்கூடிய இடங்களில் உங்கள் ட்ராயர் இருந்ததுன்னா யாரும் தொடக்கூடாது, அந்த மாதிரி இடங்களில் உங்கள் பக்கவாட்டில் வச்சுக்கிறதும் இது வந்து விசேஷ பலனை கொடுக்கும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு வழிபாடு எப்பயுமே விநாயகர் தான். நீங்கள் வைணவராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதாக இருந்தால் சைவ வழிபாட்டில் இருந்தாலும் சரி, விநாயகரோட வழிபாடு முதல்ல செஞ்சுக்கிறதும், அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு செஞ்சுக்கிறதும். நான் முன்னாடி எபிசோட்லேயே சொன்ன மாதிரி தான், எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணலைன்னா அது பூர்த்தி ஆகாது. அதனால் குலதெய்வத்தையும் நீங்கள் அழைச்சிட்டு, அதுக்கு நீங்கள் ஒருவேளை இந்த குலதெய்வத்துக்கு அழைக்க தெரியாது அப்படின்னா, ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு மாடன் தான் குலதெய்வமாக இருந்தால், மாடசாமி தேவாய சரிஹா பராக்னு சொல்லலாம். காளி தான்னா காளி தேவிகாய சரிஹா பராக்.
இதையும் நீங்கள் மனசார சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சகலவசிய சிவாய வசிய ஸ்வாகா, ஓம் சகலவசிய சிவாய வசிய ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு, சர்வமங்கள வசிய சிவாய வசிய ஸ்வாகா அப்படின்ற மந்திரத்தையும் மனசார சொல்லிட்டு, அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட முகத்தை மனசுக்குள்ளே ஞாபகம் வச்சுண்டு அவங்க வந்து உங்கள் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை மனசுக்குள்ளே நினச்சிண்டு அதை நீங்கள் மனசார நினச்சிட்டாலே போதும், நீங்களும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இதையும் நீங்கள் வீட்டில் வைக்கலாம். இது இந்த விஷயத்தை சேர்த்து நீங்கள் தொழிலில் வைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தொழிலில் உள்ள தடைகள், ஏன் நீங்கள் தொழிலதிபராக இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, தொழில் ரீதியான தடைகள் இருந்தாலும் இந்த திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்களும் இந்த விஷயங்களை நீங்கள் வச்சுக்கும் போது போயிடும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறது வந்து வளர்பிறை காலங்களில் ஒரு நாளில் எடுத்து எடுத்து நீங்கள் வெளியே போட்டுட்டு புதுசாக இருக்கிறத மாற்றிண்டே வர வர நிறைய விசேஷ பலன்கள் கிடச்சின்னு இருக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. இந்த சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த விஷயங்களையும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது வாழ்க்கையில் நிரந்தரமான செல்வங்கள் கிடைக்கிது, திடீர் வருமானங்கள் கிடைக்குதுங்கிறதும் அனுபவபூர்வமான உண்மையே அன்பர்களே. இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இதில் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். சிவலிங்கங்கள் யார் யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, முன்னாடி ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம், அதுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், தேங்க்ஸ் சொன்னீங்க, அதுக்கும் ரொம்ப நன்றி. சில பேர் நாலேஜோடு நம்ம சொல்லியிருந்தோம், அது நம்ம வெப்சைட்லேயும் அவங்களோட இதெல்லாம் போட்டிருக்கோம். விருப்பப்படுறவங்க நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கனாலும் அதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி இது புதுசாக வேணும்னு ஆசைப்படுறவங்களும் சிவலிங்கம் வாங்கிக்கலாம், அது இலவசமாக தான் தரும். தேவைப்படுறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன் அனுமதி பெற்று வரலாம். அது ஒருவேளை கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். பஞ்சாங்க கேலண்டர் எப்பயும் போல தான் எப்போ வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு எப்படி சிவலிங்கத்துக்கு சொன்னோ அதே கணக்கு தான் அன்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.